28 ஆண்டுகளுக்கு பிறகு மாணவர்கள் சந்திப்பு. மணிமுத்தாறு அரசு உயர்நிலை பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அரசு உயர்நிலை பள்ளியில் 28 ஆண்டுகளுக்கு முன்பு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மணிமுத்தாறு அரசு உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் விஜயகுமார் தலைமை தாங்கினார். மேலும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் அருணாச்சலம், கோமதி நாயகம், காந்திமதிநாதன், அல்போன்சா, பேபி வசந்தி, கிருஷ்ணவேணி ஆகியோர் முன்னிலை வகித்து குத்துவிளக்கு ஏற்றி இனிப்புகள் வழங்கி நிகழ்ச்சி தொடங்கி வைத்தனர். முன்னாள் மாணவர்கள் தங்களது பள்ளியில் படித்த அனுபவங்களையும் தற்போது வழக்கறிஞராகவும் காவல்துறையினராகவும் ஆசிரியராகவும் மற்றும் தங்களின் வாழ்க்கை நகர்வுகள் பற்றிய அனுபவத்தை உணர்ச்சி பூர்வமாக ஒருவருக்கொருவர் எடுத்துரைத்தனர். மேலும் ஆசிரியர் பெருமக்கள் தங்களது முன்னாள் மாணவர்களின் படித்த அனுபவத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் ரமேஷ், மீனாட்சி சுந்தரம், மாரியப்பன், கல்பனா, சரோஜா, பாண்டியலதா, ஜிக்கி, தமிழ்ச்செல்வி, ஜமிலா பானு, முருகேஸ்வரி மற்றும் பல மாணவர்கள் தங்களது குடும்பத்தவர்களுடன் கலந்து கொண்டனர். முன்னாள் மாணவர் வழக்கறிஞர் ரமேஷ் நன்றியுரை ஆற்றினார். வணக்கம். 1992 ஆண்டு இப்பள்ளியில் படித்த பழைய மாணவர்களின் சந்திப்பு இன்று இப்பள்ளியில் நடைபெற்றது. அனைவரையும் சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருந்தது. மாணவர்கள் அனைவரும் நீண்ட ஆயுளையும் சுகத்தையும் பலம் ஆயுள் பெற்று வாழ வாழ்த்துகிறார். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா மணிமுத்தாறு ஊரில் இருக்கின்ற அரசு உயர்நிலைப் பள்ளியில் கடந்த 1992 ஆண்டு 10 வகுப்பில் பயின்ற மாணவர் மாணவிகள் இன்றைக்கு தங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களுடன் எங்களுடைய மாணவர் சந்திப்பை நடத்தியிருக்கின்றோம். இந்த சந்திப்பு இன்று 16/1/2021 அன்று எங்களுடைய பள்ளியில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கிய தற்போதைய பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் உதவியாக இருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கு வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி தந்த எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இதுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து வெளியூர்களிலிருந்தெல்லாம் வந்து இங்கே சிறப்பு செய்த எங்களுடைய மாணவர் மாணவிகளுக்கும் அவர்களோடு வருகை புரிந்துள்ள அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனைவருக்குமே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் 1992 இங்கே 10th படித்தோம். இப்போ நாங்கள் வந்து 2021 ஆஃப்டர் 28 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி டீச்சர்ஸோட ஆசீர்வாதத்தோடு நாங்கள் இப்போ மீட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இது அளவில்லா சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. நாங்கள் எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தோம். ஸ்டூடெண்ட்ஸும் நாங்கள் ரொம்ப இது வரைக்கும் நாங்கள் காண்டாக்ட் பண்ணாமல் தான் இருந்திருந்தோம். இப்போ 28 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணி இப்போ ரொம்ப இந்த ஃபங்க்ஷன் நடத்திட்டுருக்கோம். ரொம்ப அளவில்லாத மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் இங்கே வந்ததில் பழைய நினைவுகள் ஃபுல்லாக அப்படியே மெமரிஸாக ரொம்ப சந்தோஷத்தோடு நாங்கள் இருக்கிறோம். இந்த சந்தோஷம் எப்போவுமே எங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல, இன்றைக்கி கிடச்சிருக்கு. அதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் பேர்? இப்போ பண்ணுறீங்க? என்னோடய நேம் வந்து சரோஜா. நான் மதுரையில் போலீஸாக இருக்கிறேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் இந்த ஸ்கூலில் 10th வரைக்கும் படித்தேன். ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு ரெண்டு ஸ்கூல் போனோம். ஆனாலும் எல்லாரும் ஒரே ஸ்கூல், இங்கேருந்து எப்படி இருந்தோமோ அதுக்கு ஒவ்வொரு இடம் அப்படி ஆகிடும். அதுக்கப்புறம் யாரையும் எப்பொழுதுமே பார்த்துக்கல. கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் முதல்ல பார்க்குறோம். நான் அதுக்கப்புறம் பார்த்தது இப்போ ரீசெண்டாக ஒரு 4 இயர்ஸ் முதல்ல பார்த்த ஒரு ஆளுன்னா தலைவர் ரமேஷ் தான். அவர் என்ன சொல்லணும்னு தெரியல, சொல்றாங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் என்னோட அன்பு கலந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னு தெரியும். ஒரு பொண்ணு ஒரு பையன், ஒரு பொண்ணு ஒரு பையன். அண்ணன் அது கூட சொன்ன மாதிரி இங்கேருந்து போனாலும் அவங்கவுங்களோட என்னென்ன ஃப்ரெண்டுங்கிற முறையில் எல்லாருக்கும் ஒருத்தர்கிட்ட ஒரு பாசம் இருக்கும். என் ஃப்ரெண்ட் இப்படி செய்வான், என் ஃப்ரெண்ட் அப்படி செய்வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எனக்கு நாங்கள் இங்கேருந்து கிளம்பி 10th முடிக்க போகிறோம், நம்ம எப்படி பிரிஞ்சிடும் அப்படிங்கிற டைமில் என்னோட ரொம்ப ஃப்ரெண்டுங்கிறது அவங்க எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் என்னோட
ரொம்ப பெஸ்ட். நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் இருக்கோம் எல்லாருக்கும் தெரியும். என்ன கலைக்கணும் அவங்களுக்கு அப்போ நமக்கு அந்த சினிமா பத்தி ஃப்ரீயா இருப்பாங்க. முதல் முதல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியில போனது தூரம் பேசுவோம். ஆனா அது வேற எக்ஸாம்பிள்னு ஒன்னும் திலகர் சேரா ஸ்கூல் போனோம். அந்த மற்ற பிள்ளைங்களோட நம்மளால எப்படி பழகணும் எப்படி இருக்கணும் எதுவுமே நமக்கு தெரியாது. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா சார் என்ன மற்றவங்களோட நீங்க எப்படி இருக்கணும் அவங்க எப்படி இருக்காங்க அப்பதான் நம்ம இருக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி இருங்க. என் எக்ஸாம் போய் எழுதுங்க, தெரிஞ்சதை எழுதுங்க. நம்ம அடுத்து என்ன படிக்க போறோம் அப்படிங்கறத இப்பவே யோசிக்காதீங்க எழுதும்போது. அதனால நம்ம போகணும்னு சார் வந்துட்டாங்களா மழை தெரிஞ்சு சாரை சுத்தி எல்லாரும் நிற்போம். ஆனா எல்லாரும் எழுதி நாங்க எழுதிட்டு வரட்டையும் அந்த ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் எழுதுறதுனாலும் எழுதிட்டு வரட்டையும் அதே மரத்துல நிற்பாங்க. எங்க எல்லாரும் ஏத்தி அனுப்புனாலும் சார் போவாங்க. சார் இந்த சுத்தீங்க ஸ்கூட்டி வச்சிருக்கீங்களா எல்லாரும் எழுதி அந்த ஸ்கூல்ல தாண்டதுங்க வருவாங்க சார். அதுக்கு தமிழ் சார் தெரிய மாட்டேங்குது. தமிழ்ல பேசுனா இங்கிலீஷ்ல உள்ளது தமிழ் என்னன்னு சொல்ல பிள்ளைங்க தெரிய மாட்டேங்குது. ஆனா அந்த தமிழோட வார்த்தைகளும் ஒவ்வொன்றும் சார் சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி கேட்டேன் நம்ம யாராவது பார்த்துட்டு அதாவது சார் கிட்ட போடுனாலே நம்ம கைகள்லாம் நடக்கும். நம்மளை எப்படி கூப்பிட்டுருவாங்களோ நம்ம எதுவும் போர்டில் எழுத சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயமே சார் கிட்ட எல்லா சார்கிட்டையும் டீச்சர்ஸ்க்கு இந்த விட சார் கிட்ட தையல் கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா தையல் பிரிவு வரும்போது நம்ம கைப்பட்ட தைக்கல டீச்சர் பேசுவாங்க கூட பின்னாடி கல்பனாதான் பெரிய பேசுறதுனால உங்களை இன்ட்ரஸ் பண்ணுங்க. எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் பசங்க எல்லாரும் வந்தது பசங்க வீட்டுல கலந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.